நிஜமாவே நான் வந்து இந்த எக்ஸ்னோரா அப்படிங்கிற அமைப்பு, பசுமை தூய்மை, கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த எக்ஸலன்ட் நாவல் ரேடிக்கல் அப்படிங்கிற மூணு வார்த்தையோட முதல் ரெண்டு ரெண்டு எழுத்து எடுத்து அது பண்ணாங்க. 89 துவங்கி ரொம்ப வெகு சிறப்பாக வேகமாக வளர்ந்த ஒரு நல்ல அமைப்பு இந்த பசுமை தூய்மைக்கான ஒரு அமைப்பு. நம்ம இன்றைக்கி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட பயனியர் வந்து எக்ஸ்னோரா. சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி பயணம் பண்ணி இந்த குப்பையெல்லாம் எப்படியெல்லாம் போடுறாங்கன்னு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து தான் ஒரு ஆர்டர் வந்தது இந்த பசுமை தூய்மையெல்லாம் வரணும்னு. அது இந்த அமைப்பு நிறைய பசுமை, அதாவது திடக்கழிவு, அதாவது வேஸ்ட், அதாவது நம்ம இடத்த விட்டு வெளியில் போனால் தான் அது வேஸ்ட், நம்ம இடத்துல இருந்தால் அது செல்வம். அதாவது இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் ஒரு நபர் 690 கிராம் குப்பையை உருவாக்குறாரு. நம்ம ரொம்ப வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் ஒருத்தர் 4.5 கிலோ குப்பையை உருவாக்குறாரு. ஒரு கிராமத்தில் 0 வேஸ்ட்டு தான் உருவாக்குறாரு. நம்ம ஒரு வாழை இலையில் சாப்பிட்றோம், அது மாட்டுக்கு கூட கொடுக்குறோம், எருவாக்குறோம், எதுவுமே குப்பை உருவாகிறதில்ல, ஆனால் வளர்ந்தவர்கள் தான் உருவாக்குறோம். இது குறித்து நிறைய விழிப்புணர்வு இதெல்லாம். இப்போ உண்மையிலே இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே, இப்போ அண்ணா சுப்பிரமணி வந்து மடிப்பாக்கம் சுப்பிரமணி கடந்த 20 வருஷமாக ஏரி, எங்களுடைய நிர்மல் சொருவா ஏரி காத்த ராமர் இவர் தான் பாரு. இதுவரையும் ஒரு 100 நீர்நிலைகளை பாதுகாத்துருக்கிறாரு அவரோட பகுதியில் துவங்கி. அதெல்லாம் நம்ம மாதிரி ஐயா அவர்களோட பணி சொல்லவே வேண்டாம். நீங்கள் யார்கிட்ட நல்லூர் வட்டம்னு கேட்டிங்கனாலே பரவலாக ரொம்ப நாடு அறிந்த ஒருத்தர், அது முழு நேரமாக இதை தான் விளைய வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப வியக்கிற ஒரு நபர் வந்து மோகன். மோகன் வந்து ஒரு நல்ல பெரிய பில்டர் சென்னையில். அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, இப்போ ஹெட்மாஸ்டர். ஆனால் அவங்களோட முழு சம்பளத்தையும் இந்த சமூக வேலைக்குன்னு, அதாவது வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது அவரோட ஒரு இது. அதனால் நான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அற்புத பணி. இப்போ வந்து நல்லூர் வட்டத்துலேருந்து தினமும் 1000 நாள் பசுமை பணின்னு டெய்லி காலையில் 6 to 8 அற்புதமான வேலை நிறைய செய்கிறாங்க. இது மாதிரி இந்த குட் கன்டேஜியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துறது, நல்ல விதமான தொற்று. இப்போ இங்கே வந்து பார்த்து நான் பிரமித்து போயிருக்கிறேன். இது எப்படி உங்களுடைய அந்த கடைசி படத்தில் பார்த்தது, இன்றைக்கு இந்த பல்லடத்தில் துவங்கி தமிழகம் போய் இந்தியா முழுவதும் வரணுங்கிறதுல நாங்கள் பேரார்வமாக இருக்கோம். உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் முழுமையாக உங்களை நிறைய முன்மாதிரிகளை உருவாக்கியிருக்கிறீங்க. இதை எல்லோர்ட்டையும் கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பை நான் வந்து என்னுடைய பழக்கம் கான்டாக்ட் கனெக்ட் அப்படின்னு நம்மளுடைய தொடர்புகளை இணைச்சிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி அங்கே ஒரு நிகழ்வுக்கு வந்தோம், அதோடய விளைவை அங்கே வந்திருக்கிறோம், இதை நாளைக்கு இன்னொரு இடத்துல இணைக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம். அதனால் தமிழகம் முழுவதும் கொண்டு போவதற்கு உங்களோடு இணைந்து வேலை செய்ய நாங்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு. இது வந்து ஏதோ இன்றைக்கு வந்தோம் சென்றோங்கிறது இல்லை, இந்த நட்பு இனி தொடரும், நாங்களும் வருவோம். நீங்களும் சென்னை வரும்போது அவசியம் ஐயா சென்னையில் சந்திப்போம். ஐயா எல்லாருமே நீங்கள் அவசியம் சென்னை யார் வந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க.